தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் ஸ்ருதிகாசன் இவரது நடிப்பில் வெளியான படங்கள் அனைத்துமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன தமிழ் சினிமாவில் எப்படி இவருக்கு நிறைய படவாய்ப்புகள் வந்ததோ அதே அளவு தெலுங்கிலும் அதிகமான பட வாய்ப்புகள் வர தெலுங்கு தேசத்தில் குடியேறினார் அங்கு பல படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றார் ஒரு காலத்தில் கிடைக்கும் படங்களில் எல்லாம் நடித்து வந்த ஸ்ருதிஹாசன் சமீப நல்ல கதை இருந்தால் தான் நடிப்பேன் என்று கூறி வருகிறாராம் அதற்கு காரணம் தன்னுடைய அப்பா கமலஹாசன் என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது நடிகர் கமலஹாசன் எப்போதும் எப்படிப்பட்ட படம் என்பதை விட எப்படிப்பட்ட கதாபாத்திரம் என்பதை பார்த்துதான் படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொள்வார் அப்படி கமலஹாசன் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் நடிகர் கமலஹாசன் எடுத்த அனைத்து விதமான கதாபாத்திரங்களுக்கும் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதனால் ஸ்ருதிஹாசன் தற்பொழுது முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் மட்டும் நடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதனால் பல இயக்குநர்களும் தங்கள் படத்தில் இருக்கும் முக்கியமான கதாபாத்திரத்தை ஸ்ருதிஹாசனிடம் கூறி வருகின்றனர் சமீப காலமாக சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸ்ருதிஹாசன் சமீப ரசிகர்களுடன் ரசிகர்கள் அப்பா கமலஹாசன் நடித்ததில் உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு சற்றும் யோசிக்காமல் மகாநதி படம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அபூர்வ சகோதரர்கள் விருமாண்டி போன்ற படங்கள் மிகவும் பிடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ஸ்ருதிஹாசன் நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் வெளியாக உள்ளன இந்த நிலையில் ஸ்ருதிகாசன் நடிகர் கமலஹாசனைப் போல தொகுப்பாளராகவும் களமிறங்க உள்ளார் நடிகர் கமலஹாசன் கடந்த நான்கு வருடங்களாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி வருகிறார் ஐந்தாவது சீசனையும் அவர்தான் தொகுத்து வழங்குவார் என்ற அறிவிப்புகளும் அண்மையில் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது